வணக்கம் ஜிம் டிவி நேயர்களுக்கு, நான் உங்கள் கோகிலா. இன்றைய சமூக அவலங்கள் குறித்து ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் ஆன்லைன் சூதாட்டம் குறித்து ஒரு நேர்காணல் காண்போம். வணக்கம் சார். வணக்கம். ஆன்லைன் சூதாட்டம் குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ஆன்லைன் சூதாட்டத்தில் பல்வேறு ஏழை நடுத்தர குடும்ப மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது முந்தைய பழைய காலத்தில் மாதிரி சூதாட்டத்தை குறித்து நம்ம பல புராண இதிகாசங்களையே அதோடைய தீமையை பற்றி சொல்லியிருக்காங்க. நடுவில் வந்து சூதாட்டங்கள் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆன்லைனை பயன்படுத்திட்டு வராங்க. இதில் வந்து இந்த நடிகர் நடிகர்கள் மூலமாக விளம்பரங்கள் செய்து பல லட்சம் ரூபாய் மோசடி, அதாவது ஆன்லைனுங்கிறது வந்து அவங்க பணம் எப்படி எடுக்காங்க, இவங்க ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா எதுவுமே தெரியாதவர்கள், லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த படித்தவர்கள் முதல் படிக்காத பாமரர்கள் வரை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது சம்பந்தமாக வந்து தற்கொலைகள், அதாவது ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு வயசு குழந்தை, பத்து வயசு பையன், ஒரு 35 வயசு மனைவி, 35 வயசு கணவர், அவங்களாம் வந்து நல்லா வேலையில் இருந்தவங்க, சம்பளமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வலுவாக இருந்த அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இதில் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுமாதிரி வயதான தாயார், அதாவது ஒரு பையன் வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணம் இழந்திருக்கான், அவன் மரணம் அடையது இல்லாமல் அவங்க தாயாரையும் வந்து தற்கொலை பண்ண தூணி, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அதேமாதிரி பணத்தை இழந்தவர்கள் தவறான செயல்கள் செஞ்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நானே சூதாட்டம் ஆடிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடன் வாங்கி அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி நம்ம போட்ட பணத்தை எடுத்துடலாங்கிற அந்த மாதிரி பல லட்சங்கள் இழந்ததுக்கப்புறம் பல லட்சங்கள் கடன் வாங்கியும் சரி நம்ம அதை எடுத்து நம்ம அவங்ககிட்ட கடன் அடைச்சிடலாங்கிறத விளையாடி இருக்கேன். அப்படி வந்து மிகப்பெரிய மோசமான சூழலை கடன்காரனாகி எல்லாரும் இருக்கும்போது நான் வந்து கொள்ளையடிக்கிறது கூட தூண்டப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி ரயில்வே ஊழியர் வந்து ஆன்லைன் சூதாட்டத்தில் பல லட்சங்களை வந்து இழந்து அவரே கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டு மாட்டின சம்பவம்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த ஆன்லைன் சூதாட்டங்கிறது மனித குலத்திற்கு எதிரானது, இந்த ஆன்லைன் சூதாட்ட அரக்கனை ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து அடித்து விரட்ட வேண்டுங்கிறது தான் எங்களுடைய பார்வையாக இருக்குது. ஆன்லைன் சூதாட்டம் குறித்து இப்போ வந்து நீங்கள் நிறைய சொன்னீங்க. இந்த ஆன்லைனால் வந்து நிறைய குடும்பம் வந்து நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கு, குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு, அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஆனால் வந்து இந்த மக்கள் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த நடிகர் நடிகைகள்லாம் பண்ணுறதுனால தான் இப்போ நாங்கள் எல்லா விஷயத்தையுமே பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்குமே அவங்க ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விளம்பரம்லாம் அவர் கொடுத்துருக்காங்க. நிறைய நடிகைங்க கொடுத்துருக்காங்க, நடிகர்கள் கொடுத்துருக்காங்க. அதை குறித்து உங்கள் கட்சி சார்பாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அது குறித்து நீங்கள் சொல்லுங்கள். ஆன்லைன் சூதாட்டம் வந்து சமூகத்திற்கு கேடானது எதிரானதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் வந்து இந்த சினிமா நடிகர் நடிகைகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா நடிகர் அமலா பால், பிரகாஷ் ராஜ், பரத், பிரேம்ஜி, ராணா, இப்போ சமீபத்தில் ஹிருத்திக் ரோஷன் போன்ற நடிகர்கள் தங்களுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி பணத்திற்காக அவங்க வந்து ஆன்லைன் சூதாட வாங்க, நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம், ஆன்லைன் சூதாட்டம் விளையாடுங்க, ரம்மி விளையாடுங்க, 1 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி இன்றைய இளைஞர்களை மூல செலவு செய்கிற வகையில் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய கண்டிக்கிறதுக்குது. இன்றைய இப்படி தற்கொலைகள் பல நடக்கிறதுக்கு காரணமே இவங்களை போன்ற பாப்புலாரிட்டி உள்ள நடிகர் நடிகைகள் இதை குறித்து விளம்பரங்கள் செய்கிறதுனால தான்ங்கிறதுனால எங்களுடைய கருத்து. இதை வலியுறுத்தி நாங்கள் வந்து தமிழக டிஜிபி அலுவலகத்தில் ஐயா வேண்டு மக்கள் கட்சி சார்பாக நடிகர் பிரகாஷ்ராஜ், அமலாபால் உள்ளிட்ட நடிகர் நடிகைகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுத்தாலே அப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டங்கிறது தப்பு, அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, நம்ம வந்து விளையாடக்கூடாதுங்கிறது இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்வார்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சினிமா நம்ம கிரிக்கெட் கேப்டன் கோலி, நடிகை தமனா போன்றவர்கள் மேலும் நாங்கள் வந்து வழக்கு கொடுத்துருந்தோம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க உடனே அந்த விளம்பரத்தெல்லாம் வாபஸ் வாங்கி அது நடிக்கலை, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதேமாதிரி தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஆன்லைன் சூதாட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தடை போட்டிருந்தாங்க. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு வந்து அந்த தடையை வந்து தளர்த்தி இன்றைக்கி விளையாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க மட்டும் இது ஒரு சூதாட்டங்கிறது வந்து ஒரு மது போதை குடிக்கிறவன் வந்து அவன் அவனை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் வந்து இந்த சூதாட்டங்கிறது ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. அதனால் வந்து தமிழக முதல்வர் வந்து தாய் உள்ளத்துடன் இந்த விஷயத்தை அணுகி இதை வந்து முழுமையாக தடை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ஐயாவின் கருத்திற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் ஜிம் டிவி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நான். தமிழக அரசுக்கு வந்து ஏற்கனவே எடப்பாடி ஐயா முதல்வராக இருக்கும்போது இந்த கோரிக்கை வலியுறுத்தி பல்வேறு தலைவர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா, பாரதிய ஜனதா கட்சி, எல்லா கட்சியுமே கோரிக்கை வச்சு அப்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை முழுசாக ரத்து செஞ்சாங்க. ஆனால் தற்போதைய இந்த ஆட்சி காலத்தில் சென்னை ஹைகோர்ட் வந்து
அதை வந்து அந்த ரத்தம் வந்து இவங்க வந்து அது செல்லாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து இது இந்த சூதாட்ட இது வந்து வைரலாகி விளம்பரங்கள் அதிகமாகி எக்கச்சக்கமான இளம்பெண்கள்லேருந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய பொறியாளர்கள்லேருந்து கஷ்டப்படக்கூடிய கூலி தொழிலாளர்லேருந்து எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இதை வந்து தமிழக அரசு நிறைவேற்றுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பெரிய பெரிய நடிகர் நடிகைகளுக்கு இதுக்கு விளம்பரம் கொடுக்கறதுனால மட்டும்தான் இப்போ சின்ன சின்ன நடிகர் நடிகைகளும் அதை கொடுக்குறாங்க, லைக் செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க. இப்போ வர இந்த சோஷியல் மீடியா லெவலில் செலிப்ரிட்டியெல்லாம் அதை வந்து ஒரு விளம்பரம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தமிழக அரசு அதுக்கு கண்டனம் தெரிவித்தா மட்டும்தான் அவங்களும் அதை நிறுத்துவாங்க. அதோட பின்விளைவுகள் என்னன்னு யாருக்கும் தெரியாமல் எல்லாமே விளம்பரம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தமிழக அரசு வந்து அதை கண்டனம் தெரிவிக்கணும்னு பொதுமக்கள் சார்பாகவும் ஜெம் டிவி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ வந்து ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நாளுக்கு நாள் வந்து போதைப் பொருட்களோட பழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே வருது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அதை பேன் பண்ணுறாங்க தான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாளுக்கு நாள் அந்த போதைப் பொருட்கள் வந்து நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. அதெல்லாம் எப்படி வருது, மக்கள் எப்படி அதை வாங்குறாங்க? நீங்கள் சொன்னது உண்மையாலுமே மிக சரியானது. அதாவது நடிகர் நடிகைகள் வந்து சமூகத்தின் மீது எந்த பொறுப்புணர்ச்சி இல்லாமல் பணத்திற்காக இந்த மாதிரி செய்கிறாங்க. அதனால் முதல்ல இவங்களை கைது செய்ய நடவடிக்கை தான் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்மளுடைய வேண்டுகோள், சாதாரண ஆட்களும் இப்போ வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் யூடியூப்பு, ட்விட்டரு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி தொடர்ந்து விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. அரசு வந்து உடனடியாக இந்த விளம்பரங்களை வந்து 100% தடை செய்யணும். அப்படி தடை செய்யும் பட்சத்தில் தான் இந்த இது இந்த மாதிரி பாதிப்பு வந்து தமிழக மக்களுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டத்தையும் இந்த சென்ற எடப்பாடி அரசு காலத்தை செஞ்ச மாதிரி முழுமையாக தடை செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயமா நம்ம இதை பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு இதை தடை செய்யணுங்கிறத கேட்டுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த போதைப் பொருளை பற்றி சொன்னீங்க, டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம் அங்கே குட்கா மாட்டிடுச்சு, இங்கே பான்ட்ராக் மாட்டிடுச்சின்னு சொல்லி. ஆனால் சின்ன சின்ன கடைக்காரங்களே போலீஸ் பிடிக்காங்க, கொண்டு போகிறாங்க. ஆனால் அரசு வந்து முழுமையாக இதை தயாரி பண்ணக்கூடிய குடோனுக்கு ஒரே ஒரு பூட்டு போட்டுட்டாவே இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தயார் பண்ண விட்டுட்டு விற்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அது எப்படி கலத்தனமே விற்க தான் செய்வாங்க. அதனால் முழுமையாக அரசு, பாரத அரசாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், உடனடியாக இந்த குட்கா போன்ற போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கிற சட்டம் இருக்குது. இந்த இதை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளுக்கு வந்து உடனடியாக பூட்டு போட்டு அதை சீல் வச்சு தயாரிக்கிறதை நிறுத்தினாதான் இது மாதிரி அவலநிலைகள் நடக்க இல்லாமல் இருக்கும் என்பதை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப மத்திய அரசு வந்து உடனே இதில் தலையிட்டு குட்கா போன்ற போதைப் பொருள் தொழிற்சாலைகளை முழுமையாக மூட வேண்டும் என்பதை ஐயா வெங்கடேச மக்களுக்கு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், உங்களோட பொன்னான நேரத்தை வந்து எங்கள் தொலைக்காட்சிக்காக நீங்கள் வந்து அர்ப்பணித்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஐயா வெங்கடேச மக்களுக்கு சார்பாக நன்றி நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி. அடுத்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா. நன்றி, வணக்கம்.